வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பக் கன்வெர்ட்ரு பூஸ்ட் கன்வெர்ட்ரு அந்த மாதிரி ரெண்டு போட நம்ம யூஸ் பண்ணுவோம். அனுபவமான மெக்கானிக்னா இது பார்த்த உடனே இது வந்து என்ன போடுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புதுசாக இருக்க நண்பர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், இல்லை எது வந்து பக் கன்வெர்ட்ரு எது பூஸ்ட் கன்வெர்ட்ருன்னு சொல்லி குழப்பம் இருக்கலாம். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பொதுவாக வந்து பக் கன்வெர்ட்ரு பூஸ்ட் கன்வெர்ட்ரு ரெண்டு போர்டு எது வாங்கினாலும் பார்த்த உடனே அது எந்த போர்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த போர்டுக்கு பின்னாடி ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. இந்த நம்பர் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, CA 2596. இந்த நம்பர் போட்டிருந்தாவே அந்த போர்டு வந்து பக் கன்வெர்ட்ரு. XL 6009 அப்படின்னு போட்டிருந்தா இது வந்து பூஸ்ட் கன்வெர்ட்ரு. பக் கன்வெர்ட்ரு பூஸ்ட் கன்வெர்ட்ரு ரெண்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது தேவையான உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன், வேணா போய் பாருங்கள். பார்த்தோன்னே நம்ம அந்த போர்டை வந்து கண்டுபிடிக்கிறக்காக நான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு முறையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்னென்னா இப்போ நான் காட்ட மாதிரி இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தோன்னே நம்ம இது பக் கன்வெர்ட்ரா பூஸ்ட் கன்வெர்ட்ரானு கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா இப்போ இந்த எண்ணு இருக்குல்ல, எண்ணுக்கு பக்கத்தில் கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது 100 MFT 50 வோல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. அதே இது இங்கே அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 220 MFT 35 வோல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இன்புட்டில் வந்து 50 வோல்ட் போட்டிருக்காங்க, அவுட்புட்டில் வந்து 35 வோல்ட்டு போட்டிருக்காங்கன்னா இது என்னன்னா பக் கன்வெர்ட்ரு. ஏன்னா பக் கன்வெர்ட்ரு என்ன, இன்புட்டில் வோல்ட் கூட கொடுத்து அவுட்புட்டில் கம்மியாக எடுக்கிறதுக்கு பேர் தான் பக் கன்வெர்ட்ரு. இப்போ அவுட்புட்டில் அவங்களே வோல்ட் கம்மியாக போட்டுருக்காங்களா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி இந்த போர்டில் பாருங்கள், இந்த போர்டை நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்படி வச்சுப்பாங்க, இன்புட்டு மேலே இருக்குது, இந்த இன்புட்டு இது இங்கே இருக்குது. அதேமாதிரி இந்த இன்புட் இங்கே பார்த்துருக்கோம். இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இன்புட்டில் 35 வோல்ட்டு போட்டிருக்காங்க, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது இது வந்து கம்மியான வோல்ட்டு கொடுத்து அதிகமான வோல்ட்டு அவுட் புட் எடுக்கிறதுக்கு பேர் பூஸ்ட் கன்வெர்ட்டர். இப்போ உங்களுக்கு புரியுதா, நீங்கள் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து XL 6009 போட்டிருக்கோம், இது வந்து CA 2596 போட்டிருக்கோம். நீங்கள் இது மாதிரி நீங்கள் எந்த போர்டு எடுத்தாலும் நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கலாம். இந்த போர்டை பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருக்கா 2596, இது பக் கன்வெர்ட்ரு. எந்த போர்டு எடுத்தாலும் இந்த போர்டை பாருங்கள் பக் கன்வெர்ட்ரு. இந்த மாதிரி இந்த போர்டுகளை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். இது எதுக்கு நம்ம சொல்கிறேன்னா, நம்ம பக் கன்வெர்ட்ருக்கு பேரில் பூஸ்ட் கன்வெர்ட்ரு வாங்கி போட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம வோல்டேஜ் ரெகுலேட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு குழப்பம் வரலாம். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.